ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். இந்தியாவுக்கு வரப்போகும் அதிகமான ரஷ்ய ஆயுதங்கள், இந்தியாவில் தயாரிக்க போகும் S-400 மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம், மிதக்கும் நியூக்ளியர் பவர் பிளான்ட். இந்திய பிரதமர் மோடி ரஷ்ய அதிபர் புட்டின் சந்திப்பு மேற்கத்திய நாடுகளை, முக்கியமாக அமெரிக்காவை எப்படி கோபப்படுத்தி இருக்கு பாருங்க. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி சொல்றான், உலகத்தின் மிகப்பெரிய கொடுமைக்காரன், உலகத்தின் மிகப்பெரிய கிரிமினல் ரஷ்ய அதிபர் புட்டினை எப்படி இந்திய பிரதமர் மோடி கட்டுப்பிடிச்சு அவருடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம் அப்படின்னு கேள்வி கேட்கிறான். புட்டினை கொடுமைக்காரன் சொல்லக்கூடிய இந்த ஜெலன்ஸ்கி, அவன் எப்படிப்பட்ட கொடுமைக்காரன் அப்படிங்கிறத இந்த வீடியோல நான் சொல்றேன். இந்தியாவில் தயாராக இருக்கக்கூடிய ஃபியூச்சர் ப்ரூஃப் ஏர்ஃபோர்ஸ், அதாவது வருங்காலத்தில் எப்படிப்பட்ட போர் வந்தாலும் இந்தியாவின் விமானப்படை தயாராக இருக்கிறது என்று வந்திருக்கும் ஒரு புதிய ரிப்போர்ட். இந்தியாவில் அடுத்ததாக வரவிருக்கும் AMCA போர் விமானங்களுக்கான இன்ஜின் தயாரிப்பதற்கு தேவைப்படும் தொழில்நுட்ப தேவைகளுக்காக ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்திற்கு சென்றிருக்கும் இந்தியாவின் DRDO டீம். ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் தொடங்கியிருக்கும் மிகப்பெரிய இராணுவ உறவு, 20 நாடுகளுடன் போர் பயிற்சிக்கு சென்றிருக்கும் இந்திய விமானப்படை. இந்தியா ரஷ்யா உறவு பற்றி அமெரிக்கா என்ன சொல்லியிருக்கு, நாங்கள் ரகசியமா கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. உங்களுக்கே தெரியும், இந்தியாவின் ரஷ்யா மீதான நம்பிக்கையும் சரி, உறவும் சரி, ஆயுத ஒப்பந்தங்களும் சரி, மேற்கத்திய நாடுகளால் உந்தப்பட்ட ஒரு விஷயம். அவனுகளால் தான் இந்த விஷயம் இப்படி நடந்ததே. இந்தியா ரஷ்யா உறவு காலம் காலமாக எப்படி உருவானது, ஏன் உருவானது என்ற தொகுப்பை ஆல்மோஸ்ட் ஒரு டாக்குமெண்ட்ரியாகவே ப்ரிப்பேர் பண்ணலாம், நம்மளால முடியும். த நியூ வேர்ல்ட், த ஒன் வேர்ல்ட் என்ற உலகத்தை பேலன்ஸ் செய்யக்கூடிய உறவே இந்தியா ரஷ்யா உறவு. கடந்த 30-40 ஆண்டுகளாக, அதாவது ஃபார் சோ மெனி டெக்கேட்ஸ், வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இராணுவ சர்வாதிகாரத்தை விரும்பியது மட்டுமல்லாமல் நம்ம இந்திய நாட்டுக்கு ஆயுதங்களை விற்பனை செய்ய மறுத்த காலம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? இந்தியா தொடர்ந்து ரஷ்ய ஆயுதங்களை வாங்கி குவிப்பது எப்படி நியாயமாகும் என்பதுதான் இன்று இந்த மேற்கத்திய நாடுகளின் கேள்வி, அமெரிக்காவின் கேள்வி. அதாவது மேற்கத்திய நாடுகள் எப்படியாவது இந்தியாவின் ரஷ்யா உறவை கொச்சைப்படுத்த வேண்டும் என்றும், இந்தியாவை ரஷ்யாவிடமிருந்து பிரிக்க வேண்டும் என்றும் பல முயற்சிகளை செய்துவிட்டது பல ஆண்டு காலமாக. அதிலும் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கிய பிறகு டெய்லி ஒரு அட்டெம்ப்ட் நடக்கு. மேற்கத்திய நாடுகள் வெட்கப்பட்டு தலை குனியும் அளவில் இன்று இந்தியா ரஷ்யா உறவு மாறிவிட்டது. இந்திய படைகள் பயன்படுத்தும் ரஷ்ய ஆயுதங்களை, ஆயுத ஒப்பந்தங்களை உலகத்தில் யாராக இருந்தாலும் நியாயப்படுத்த முடியும். அதோடு விட முடியாது, மேற்கத்திய நாடுகள் இராணுவ சர்வாதிகாரத்தை விரும்பிய நேரத்தில் அதற்கேற்றாற்போல் அவர்கள் பங்காளிகளை தேர்ந்தெடுத்தது, பல டெக்கேட்ஸ்களாக இந்தியாவுக்கு ஆயுதங்களை விற்க மறுத்தது. இந்தியா ரஷ்யாவுடன் நீண்டகால உறவை பராமரிக்கிறது. இந்த உறவு இந்தியாவுக்கு பல விதங்களில் உதவியாக இருக்கு. சோவியத் காலமாக இருந்தாலும் சரி, ரஷ்ய காலமாக இருந்தாலும் சரி, சோவியத் மற்றும் ரஷ்ய நாட்டின் ஆயுதங்களின் இன்வென்டரி, அதாவது ஆயுத ஸ்டாக், இன்னும் கூட இந்தியாவில் கணிசமான அளவில் இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் நமக்கு தேவைப்பட்ட எந்த நேரத்திலுமே பல ஆண்டுகளாக, ஆல்மோஸ்ட் 30-40 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்தியாவுக்கு ஆயுதங்களை கொடுக்க மறுத்தது இந்த மேற்கத்திய நாடுகள். அதற்கு மிக முக்கிய காரணம் என்னன்னு பாருங்க, மேற்கத்திய நாடுகள் இராணுவ சர்வாதிகாரத்தை விரும்பியது. எனவே இந்தியா போன்ற நாட்டுக்கு ஒரு ஆயுத வியாபாரம் செய்தால் அவர்களது இராணுவ சர்வாதிகாரம் இல்லாமல் போகும் என்று மேற்கத்திய நாடுகள் பயந்தது. ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய உறவை காரணம் காட்டி இந்தியாவுக்கு ஆயுதங்களை விற்பனை செய்வதை நினைத்து அமெரிக்கா பயந்தது. ஆனால் இந்தியா அதற்காக வேறு வழியே இல்லாமல் திணறவில்லை. மாறாக சர்வதேச அரசியலில் இந்தியாவின் எதிர்கால நலன்கள் மற்றும் எப்போதுமே தேவைப்படும் டெவலப்மெண்ட் மற்றும் குரோத் போன்றவற்றிற்கான நடவடிக்கைகளை, அதற்கான திட்டங்களை இந்தியா தானாகவே தேடிக்கொண்டது. நமது நலனை நாமே பராமரித்துக் கொண்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், உக்ரைனில் நடக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் போரை பாருங்க. ரஷ்யா உக்ரைன் போர் இந்தியாவுக்கு முக்கியமானதாக தெரியவில்லை. மாறாக அதனால் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் வரக்கூடிய விளைவுகள் இந்தியாவுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமாக தெரிந்தது. அதனால் இந்திய வளர்ச்சி, பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு எப்படி பாதிக்கப்படும் என்ற திட்டங்கள் மட்டுமே இந்தியாவுக்கு முக்கியமானதாக தெரிந்தது. உக்ரைனில் நடக்கும் போருக்கு, மோதலுக்கு எதிராக இந்தியாவின் நிலைப்பாடு மிகவும் தெளிவாக இருந்தது, இன்னும் கூட தெளிவாகத்தான் இருக்கிறது. யாருமே கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. சர்வதேச நாடுகளுக்கு எது நல்லது என்பது பற்றி இந்தியா அடிக்கடி பேசியுள்ளது. ஆனால் அதே நேரத்தில் இந்தியாவுக்கு எது நல்லதோ அதற்கேற்ற நடவடிக்கைகளை இந்தியா எடுத்துள்ளது. உலகளாவிய நாடுகளை ரஷ்யா உக்ரைன் போர் எப்படி பாதித்துள்ளது என்பது உங்க எல்லாருக்குமே தெரியும், உலக நாடுகளுக்கே தெரியும். முக்கியமாக குறைந்த வளர்ச்சி, குறைந்த இன்கம் இருக்கக்கூடிய நாடுகளை ரஷ்யா உக்ரைன் போர் எந்த அளவுக்கு பாதித்துள்ளது என்பதை தெள்ள தெளிவாக இன்றைக்கு நம்மால் பார்க்க முடிகிறது ஃப்ரெண்ட்ஸ். அந்த நிலையில் கண்டிப்பாக
நமது நாடு ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு இருக்க முடியாது. நமது நாட்டின் நலனுக்காக நாம் கவனமாக இருந்தால் அது இவர்களுக்கு, முக்கியமாக இந்த சைனா போலவே மேற்கத்திய நாடுகளுக்கு பிடிப்பதே கிடையாது. இவர்கள் இப்படி செய்வது முதல் முறையே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இவர்களுக்கு, முக்கியமாக இந்த மேற்கத்திய நாடுகளுக்கு, இந்தியாவின் முன்னேற்றம், முக்கியமாக தொழில்நுட்ப வளர்ச்சி, அதிலும் முக்கியமாக ஆயுத வளர்ச்சி என்பது ஒரு பெரிய அச்சுறுத்தும் விஷயமாகவே இவர்களுக்கு காலம் காலமாகவே இருந்துள்ளது. அது மறுக்க முடியாத உண்மை. ஒரு உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்ற முறையில் இந்தியா எப்போதுமே சர்வதேச ஒழுங்கு, அமைதி, பாதுகாப்பு போன்றவற்றை என்கரேஜ் செய்து ஊக்குவித்தது என்பதில் சந்தேகமே கிடையாது. இந்தியா அறியாமல் கூட, தெரியாமல் கூட தீவிரவாதத்தை வளர்த்தது கிடையாது, என்கரேஜ் பண்றது கிடையாது. தீவிரவாதத்தை வளர்த்த, பாலூட்டி தேனூட்டி வளர்க்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு F-16 போர் விமானத்தை வியாபாரம் செய்த அமெரிக்கா, இந்தியாவுக்கு ஒரு நல்ல போர் விமானத்தை கூட இன்னும் கூட விற்பனை செய்யவில்லை என்பதே அவனுடைய ஆயுத சர்வாதிகாரம். இதை விட பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன வேணும் சொல்லுங்க. ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் ரஷ்யா மட்டும்தான் இந்தியாவின் தேவைகளை நிவர்த்தி செய்தது. அது உலக மக்கள் எல்லாருக்குமே தெரியும். ரஷ்யாவை கண்டுதான், ரஷ்யா செய்வதை பார்த்த பிறகுதான் இன்று பிரான்ஸ், இஸ்ரேல் போன்ற நாடுகள் இந்தியாவின் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது மட்டுமல்லாமல் அவர்களது ஆயுதங்களையும் அவர்களது தொழில்நுட்பங்களையும் இந்தியாவுக்கு விற்பனை செய்ய முன்வந்துள்ளார்கள், ஷேர் பண்ண முன்வந்துள்ளார்கள். அவர்கள் கூட, பிரான்ஸ், இஸ்ரேல் போன்ற நாடுகள் கூட முதலில் ஒரு சில சுயநல எண்ணங்களுடன் மட்டுமே வியாபாரங்களை தொடங்கினார்கள். ரஷ்யா அப்படி கிடையாது. ரஷ்யாவின் உறவு வெறும் வியாபாரம் என்று சொல்லிவிட முடியாது. இன்று ஆஸ்திரேலியாவும் இந்தியாவுடன் நெருங்கி வர விரும்புகிறது. ஆனால் எப்படி அமெரிக்காவை பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாம் நம்ப முடியாதோ, அது போலவே இன்னொரு மேற்கத்திய நாடாகிய ஆஸ்திரேலியாவையும் மிலிட்டரி ஃப்ரெண்ட்ல எப்போதுமே நம்ப முடியாது. ஆனால் இங்க நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம், சைனா ஆஸ்திரேலியாவின் கொடுமையான எதிரி. சைனாவை தொடர்ந்து அழிக்க ஆசைப்படும் நாடு ஆஸ்திரேலியா. அப்படிப்பட்ட ஒரு நாட்டுடன், எதிரியின் எதிரியுடன் ஒரு கேஷுவல் டிப்ளமேட்டிக் ரிலேஷன் வைத்திருப்பதில் தவறில்லை என்ற முறையில்தான் இந்தியா தனது உறவை தற்போது வைத்துள்ளது, பராமரிக்க முயற்சிக்கிறது. ஒரு சில பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் வர்த்தக உடன்படிக்கைகள் ஆஸ்திரேலியாவுடன் தொடங்கியுள்ளது என்பது உண்மைதான். ஏன்னா அது நம்ம நாட்டுக்கு நல்லது. வியாபார நலன்களுக்காக அனைவருமே நண்பர்களாக இருக்க வேண்டும் என்ற தேவையே கிடையாது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சைனாவை தாண்டி ஆதிக்கம் செலுத்த வேண்டுமானால் ஆஸ்திரேலியாவின் வணிக மற்றும் வியாபார உறவு கண்டிப்பாக இந்தியாவுக்கு தேவை. ஏனென்றால் இந்தியாவும் சரி, ஆஸ்திரேலியாவும் சரி, இரண்டு நாடுமே எந்த ஒரு தனி நாடும் உலகில் ஆதிக்கம் செலுத்துவதை பார்க்க விரும்பாத நாடுகள். இந்தோ பசிபிக் பிராந்தியம் பொருளாதார ரீதியாகவும் மூலோபாய ரீதியாகவும் ஒரு புதிய வடிவத்தில் உருவாக ஆரம்பித்து விட்டது. முக்கியமாக ரஷ்யா உக்ரைன் போர் ஒரு பக்கம், இஸ்ரேல் காசா போர் ஒரு பக்கம், இந்த போர்கள் தொடங்கிய பிறகு இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் பொருளாதார ரீதியாக, மூலோபாய ரீதியாக, இராணுவ ரீதியாக ஒரு புதிய வடிவத்தில் இந்தியா உருவாக ஆரம்பித்து விட்டது. இதில் இந்தியாவின் ஆதிக்கம் பெரியதாக ஆரம்பித்து விட்டது. இந்தியாவுடனான கூட்டாண்மை தற்போது எல்லா நாட்டிற்குமே முக்கியமாக தேவைப்படுகிறது, சைனாவுக்கும் கூட. அதை விரும்பாதவர்களுக்கு நஷ்டம் என்பது அவர்களது முடிவு. ஒரு நாட்டுக்கு நஷ்டமா இல்லையா என்பது இந்தியாவுடனான உறவில் அவர்கள் எப்படி, எந்த மாதிரியான முடிவை எடுக்கிறார்களோ, எப்படி இருக்குமோ அந்த உறவு, அதை பொறுத்துதான் அமையும். எனவே இன்னும் வரக்கூடிய நாட்களில் மேற்கத்திய நாடுகளின் உதவி இந்தியாவுக்கு தேவை கிடையாது. தேவையில்லாத ஒன்று. வியாபாரம் உனக்கு தேவை என்றால் எங்களுக்கும் தேவையானதாக இருக்கும், இல்லையேல் எங்களுக்கு 1000 வழிகள் இருக்கு. உனக்கு விருப்பம் இல்லையா? இந்தியாவால் உனக்கு வரும் வளர்ச்சி லாபமும் உனக்கு தேவையில்லையா? அது உனது விருப்பம். இந்தியா கட்டாயப்படுத்தும் அளவில் இங்கே எதுவுமே கிடையாது. இவன் இந்த செலன்ஸ்கி சொல்றான், உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி சொல்றான், உலகத்திலேயே மிகப்பெரிய கொடுமைக்காரன், உலகத்திலேயே மிகப்பெரிய கிரிமினல் ரஷ்ய அதிபர் புட்டினை மோடி எப்படி கட்டி பிடிக்கலாம் அப்படின்னு கேட்கிறான். தன்னுடைய நாட்டில் உள்ள மக்களை பாதுகாக்க முடியாம, ஆப்டர் ஆல் ஒரு மூவில படம் நடிச்ச காமெடி ஹீரோவோ அல்லது வேற சைடு ஆக்டரோ சப்போர்ட் ஆக்டரோ கிடையாது, படத்துல கமீடியனா நடிச்சுக்கிட்டு இருந்த ஒருத்தனை பிடிச்சி ஒரு நாட்டோட பிரசிடென்ட் ஆக்கி அந்த நாட்டு மக்களோட முட்டாள்தனத்தை சொல்லணும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், கோமாளியா இருந்தவனை மேல தூக்கி கோபுரத்துல வச்சா அவன் என்னைக்குமே கோமாளி ஆகணும்னு தான் ஆசைப்படுவான். அப்படி கோமாளியானவன் தான் இந்த ஜெலன்ஸ்கி. இப்படிப்பட்ட ஒரு ஜெலன்ஸ்கி இன்னைக்கு ஒரு உலகத்துல மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் தலைவர், ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி, தேர்ட் லார்ஜஸ்ட் எக்கானமி, தேர்ட் லார்ஜஸ்ட் மிலிட்டரி அப்படின்னு எந்த நிமிடம் வேணும்னாலும் இந்த நாட்டோட நிலை மாறலாம். உலகத்திலேயே இறையாண்மை அப்படின்னு ஒவ்வொரு மனிதனும், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் நல்ல இறையாண்மையோடு வாழக்கூடிய ஒரு நாடு, தீவிரவாதத்தை முற்றிலுமாக எதிர்க்கக்கூடிய நாடு, அண்டை நாடுகளால் நசுக்கப்பட்டாலும் காலம் காலமாக வளரணும் அப்படின்னு ஆசைப்பட்ட நாடு, பல பில்லியன் டாலர், பல ட்ரில்லியன் டாலர் எக்கானமியோட ஒரு காலத்தில் கொடி கட்டி வாழ்ந்த நாடு, இந்த பிரிட்டிஷ்காரர் வந்து அழித்த நாடு, இருந்தாலும் மேல் வந்து இன்னைக்கு உலகத்தில் 4 பேர் போற்றக்கூடிய அளவில்
மூன்றாவது பொருளாதாரம் அல்லது நான்காவது மிகப்பெரிய பொருளாதாரம், மூன்றாவது மிகப்பெரிய மிலிட்டரி, வளரக்கூடிய நாடு, அமெரிக்காவுக்கு சாப்ட்வேர் எக்ஸ்போர்ட், அமெரிக்காவிலேயே அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய குடிமக்கள், உலக அளவில் பெரிய பெரிய துறைகளில் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் உள்ள மக்களை பார்த்து, இந்த நாட்டு தலைவரை பார்த்து அவன் கேட்குறான், புட்டினை பற்றி இவனுக்கு என்ன தெரியும், இவன் எங்கே உள்ளவன் பாருங்க. சரியா, தெர் இஸ் அ ப்ராவர்ப் ரைட், டோன்ட் டீச் யுவர் கிராண்ட் ஃபாதர் ஹவு டு டூ சம்திங் அப்படின்னு ஒரு பெரிய ப்ராவர்ப் இருக்கு. அதுக்கு தகுதி இல்லாதவன் இவன் இந்த செலன்ஸ்கி. நம்ம நாட்டு பிரதமரை கேள்வி கேட்குறான், அவன் கேட்டது எவ்வளோ பெரிய தப்புன்னு அவனுக்கு இப்போ புரியாது ஃப்ரெண்ட்ஸ். அவனுக்கு ஒரு காலம் வரும், அவனுக்கு ஒரு டைம் வரும், அப்போ ரியலைஸ் பண்ணுவான். நீங்கள் பாருங்கள், இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் தேவைப்படுத அளவுக்கு அவன் வந்து இந்தியாவை தன்னுடைய பக்கம் அணைச்சிக்கல, இந்தியாவை பக்கம் தேடி வரல. அவன் இந்தியாவை தேடி வராத இப்போ உள்ள ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இந்தியாவை தேடி வராத எவனுமே உருப்பட மாட்டான், அது யாராக இருந்தாலும் நான் சொல்கிறேன். ரோல்ஸ் ராய்ஸ் எம்டியூ இன்ஜின் யூஸ்ட் ஃபார் இந்தியா ஜொரோவர் லைட் டேங்க். ஜொரோவர் லைட் டேங்க் வந்து பார்டரில் மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக மாறப்போகுது. அந்த ஆயுதத்துக்கு யூஸ் பண்ணிருக்க இன்ஜினை பாருங்கள், ரோல்ஸ் ராய் இன்ஜின்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த விஷயத்தை பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டது எதுக்குன்னா, அமெரிக்கா வந்து சொல்லுது, வி ஹவ் பின் குவைட் கிளியர் அபவுட் அவர் கன்சர்ன்ஸ், பிஎம் மோடிஸ் ரஷ்யாஸ் விசிட். இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கு இருக்க உறவாக இருந்தாலும் சரி, ரஷ்யாவுக்கு போயிருக்கிற பிரதமர் மோடியின் நிலைப்பாடாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய பொருளாதார நிலைப்பாடு, ஆயுத நிலைப்பாடு எதுவாக இருந்தாலும், அதை அமெரிக்கா எப்படி பார்க்குது, அமெரிக்காவின் நிலைப்பாடு என்ன, அதனுடைய எதிர்ப்பு என்ன அப்படின்னு நாங்கள் ரொம்ப கிளியராக எப்போவுமே இந்தியா கிட்ட சொல்லியிருக்கோம் அப்படின்னு அமெரிக்கா சொல்லுது. யார் இல்லைன்னு சொன்னால் சொல்லியிருக்கீங்க, பட் வி ஹாவ் அவர் ஓன் ஸ்டாண்ட், வி ஹாவ் அவர் ஓன், நமக்குன்னு ஒரு நிலைப்பாடு இருக்குல்ல, வி வில் டேக் அவர் ஓன் ஸ்டாண்ட். எங்கள் நாட்டுக்கு எது நல்லதோ, ஜெய்சங்கர் இதை 1000 முறை சொல்லிட்டார், உங்கள் நல்லதுக்கு நீங்கள் செஞ்சால் அது உங்களுக்கு தப்பு கிடையாது, எங்கள் நல்லதுக்கு நாங்கள் செஞ்சால் மட்டும் அது தப்பா அப்படின்னு கேட்குறது அப்படின்னு 1000 முறை கேட்டார். இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு இதை விட வெளிப்படையாக அவங்களை எப்படி நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு தெரில. நீங்கள் பாருங்கள், அமெரிக்கா சொல்லுது, இந்தியா ரஷ்யா ரிலேஷன்ஷிப்பை பயன்படுத்திய ரஷ்யன் பிரசிடென்ட்டுக்கிட்ட இந்தியா வந்து இந்த வாரம் முடிச்சுக்குங்க, ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாமே அப்படின்னு கேட்குது. சொல்லலாம், நீ அதுக்கேற்ற போல முதல்ல நடந்துக்க, ஆயுதங்களை அனுப்புறதை நிறுத்து, பேட்ரியாட் மிசைல் அனுப்புகிற, அயோண்டோ மாதிரியான ஆயுதங்களை அனுப்புகிற, போர் விமானங்களை அனுப்புகிற, பணத்தை அப்படியே மழை மாதிரி கொட்டுற, எல்லாம் செய்கிற, ஆனால் இந்தியா மட்டும் பிரசிடென்ட்டுக்கிட்ட சொல்லி போகிற நிறுத்தணுமா? நீங்கள் பாருங்கள், அந்த ஹங்கேரியன் தலைவர் வந்து ஒரு ரவுண்டு போயிட்டு வந்திருக்கிறார். அவர் வந்துட்டு சொல்கிறாரு, முதல்ல ரஷ்யா போனார், அப்புறம் உக்ரைன் போகிறாரு, அப்புறம் சைனா போகிறார். போயிட்டு வந்து சொல்கிறாரு, ரஷ்யா அதிபர் புட்டின் செய்கிறது எந்த விதத்துலையுமே தப்பு கிடையாது, இந்த போர் வந்து எங்கேயோ போயிடுச்சு, ஒரு வாரத்துக்கு 40,000 சோல்ஜர்ஸ் இறக்குறாங்களாம் ரஷ்யா உக்ரைன் போரில், ஒரு வாரத்துக்கு 40,000 சோல்ஜர்ஸ் இறக்குறாங்க, அதில் பாதி பேர் உண்மையான சோல்ஜர்ஸே கிடையாது. உக்ரைன் படை மொத்தமாக அழிஞ்சுக்கிட்டு இருக்கு, இனிமே போகிற போக்கில் ரஷ்யாவை யாராலுமே வெற்றி கொள்ள முடியாது அப்படின்னு ஒரு யூரோப்பியன் தலைவர் வந்து மூணு நாடுக்கும் போயிட்டு வந்து சொல்றாரு, முடிஞ்சா இந்த போரை சீக்கிரமா முடியுங்கடா, இல்லைனா போலந்து உங்க கையை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்றாரு. பிரைம் மினிஸ்டர் மோடி ரஷ்யா போயிட்டு ஆஸ்திரியா போறார், ஆஸ்திரியா போய் அங்கே உள்ள சான்சலர் கூட ஒரு டின்னர் சாப்பிட்றாரு. ஏன்னா இந்த மேற்குலகம் எப்படி நகரப்போகுது, மேற்குலகத்துக்கு என்ன ஆக போகுது அப்படிங்கிற விஷயம் ஒரு சில முக்கியமான தலைவர்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நான் சொன்னேன்ல, நம்ம 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம், பைடன் அல்லாத ட்ரம்ப் இருக்கக்கூடிய அமெரிக்காவை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத பேசுறதுக்காகத்தான் மோடி வந்து ரஷ்யா போயிருக்கிறார். அது மட்டும் கிடையாது, இந்த ரஷ்யா உக்ரைன் போருக்கு அப்புறம் ஐரோப்பிய நாடுகள் பாதிக்கப்பட்டு அழிஞ்சதுக்கு அப்புறம் எப்படிப்பட்ட உலகம் இருக்கும், அந்த உலகத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பேசுறதுக்காக தான் இந்திய பிரதமர் மோடி ரஷ்ய அதிபர் புட்டினை பார்த்து பேசியிருக்கிறார். ஆல் இஷ்யூஸ் ஆன் பைலேட்ரல் அஜெண்டா டிஸ்கஸ்ட், இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே பேசியிருக்காங்க. புட்டின் சொல்றாரு, இந்த மாதிரியான ஒரு நல்ல மீட்டிங் ரஷ்யாவுக்கு இதுவரைக்கும் நடந்ததே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. டெரரிஸ்ட் அட்டாக் பற்றி கண்டனம் தெரிவிக்கிறாங்க, அது ரஷ்யாவில் நடந்த அட்டாக்காக இருந்தாலும் சரி, வெளியே உள்ள அட்டாக்காக இருந்தாலும் சரி, எவனுமே ஒழுங்காக இருக்க முடியாதுன்னு கண்டனம் பண்ணுறார். யார்? ரஷ்ய அதிபர் புட்டின். இந்தியா அண்ட் ரஷ்யா செட் $100 billion, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், $100 billion ட்ரேட் வியாபாரம் ரெண்டு நாட்டுக்கும் பை 2030 நடக்கணும் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒரு பெரிய டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க. மோடி சொல்கிறாரு, ரஷ்யா இந்தியா ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மார்க்ட் பை வார்ம்த் அண்ட் மியூச்சுவல் ட்ரஸ்ட், ரெண்டு பேருக்கு இடையில ஒருத்தருக்கு மேலே ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை தான் இந்தியா ரஷ்யா உறவு அப்படின்னு சொல்கிறார். எல்லா லாஜிஸ்டிக்ஸ் லிங்க்ஸ், கோஆப்ரேஷன் இன் சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டி, இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் அதிகமான ஃப்ளைட் இனிமே பறக்கும். இந்தியாவுடைய ஏர்ஃபோர்ஸ் வந்து 20 நாடுகள் கலந்து கொள்ளக்கூடிய ஆஸ்திரேலியாவில் இந்தியாவின் SU-30 MKI போர் விமானத்தை பயன்படுத்தி 20 நாடுகள் கலந்து கொள்ளக்கூடிய பிச் பிளாக் அப்படிங்கிற ஒரு பெரிய போர் பயிற்சியில் கலந்து கொள்ள போகுது. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பலத்த பாதுகாப்புகள் போட்டாச்சு,
வரக்கூடிய எல்லா டெரரிஸ்டுமே எவனா இருந்தாலும், சந்தேகத்தின் பேரில் எவனா இருந்தாலும் அவனை உடனடியாக காலி பண்ணணும் அப்படின்னு திட்டங்கள் போட்டாச்சு. ஸோ இந்தியா ரஷ்யா உறவு வந்து இந்தியாவுக்கு எந்த நேரத்திலையுமே ஒரு நல்ல உறவு, இந்தியாவுக்கு பயன்படுற உறவு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சில பேர் கொஞ்ச நாள் பாசம் காட்டுற மாதிரி காட்டிட்டு அப்புறம் கையை விட்டுட்டு போயிடுவானுங்க. அதுதான் இந்த அமெரிக்காக்காரன், இவன் இந்த விஷயத்தை அடிக்கடி பண்ணியிருக்கிறான். ஆனால் ரஷ்யா இதுவரைக்கும் அப்படி பண்ணதே இல்லை. புட்டின் மட்டும் இல்லை, புட்டினுக்கு முந்தைய காலங்களில் கூட எந்த தலைவரும் எந்த ரஷ்ய பிரசிடெண்ட்டும் இந்தியாவுக்கு எதிராக எந்த ஒரு நிலைப்பாடுமே எடுத்தது கிடையாது. இன்னைக்கு இந்த இந்திய ரஷ்ய உறவை கொச்சைப்படுத்துகிற மாதிரி இந்த செலன்ஸ்கி பேசியிருக்கிறான். நான் சொல்கிறேன், செலன்ஸ்கி இந்த போரில் ஜெயிக்கவே மாட்டான். ரஷ்யா உக்ரைன் போரில் ஜெலன்ஸ்கி உயிரே மிச்சப்படாது. நான் சொல்கிறேன், அவன் மக்களை வந்து டெய்லி கொண்டுக்கிட்டே இருக்கிறான். அவன்தான் தீவிரவாதி, அவன்தான் வன்முறைவாதி, அவன்தான் பயங்கரவாதி. தன்னுடைய மக்களோட வாழ்வு, தன்னுடைய மக்களோட அன்றாட வாழ்க்கையை பற்றி, உயிரை பற்றி கவலைப்படாத தலைவன் தான் இன்னைக்கு உக்ரைனுக்கு உள்ளாடி பல லட்சம் மக்கள் வந்து மாதத்துக்கு மாதம் இறந்துக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி அவன் கவலைப்படலை. ரஷ்யா அவனுடைய நாட்டு பாதுகாப்புக்காக நேட்டோவை உள்ளே விடாத, நீ நேட்டோவில் சேராத, நேட்டோ வந்து உன் நாட்டை சுற்றி ஆயுதங்களை டிப்ளாய் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு விஷயத்துக்காக கிரிமியா பிரச்சனை எப்போவும் முடிஞ்ச பிரச்சனை. நீ அவனை தேவையில்லாமல் நோண்டின காரணத்தினால அவன் வந்து உன் நாட்டுக்குள்ளாடி படையெடுத்தான். இன்றைக்கி உன் நாட்டுக்குள்ளாடி மாதத்துக்கு மாதம் பல லட்சம் மக்களும் வீரர்களும் இறந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி உனக்கு பேச துப்பு இல்லை. நீ வந்து உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் தலைவரை வந்து, அது எப்படி ஒரு சர்வாதிகாரிய உலகத்தின் மிகப்பெரிய கிரிமினலை நீங்கள் கட்டிப்பிடிக்கலாம் அப்படின்னு மோடியவே கேள்வி கேட்குறான். கேள்வி கேட்குற வயசாக இவனுக்கு. ஒரு கமீடியனாக இருந்தவனை ஒரு நாட்டுக்கு தலைவராக்குறவனா நீ பெரியாளா? உனக்கெல்லாம் அரசியல் அறிவு பத்தாது, போய் பள்ளிக்கூடத்தில் திருப்பி படிக்கணும். இவன் செலன்ஸ்கி எல்லாம் மனுஷனா? ஐ எம் சோ பிஸ்ட் ஆஃப் வித் திஸ் காய். ஓகே, ரொம்ப முக்கியமான வீடியோ, கடைசி வரைக்கும் பார்த்தா தான் இந்த வீடியோவோட வீரியம் உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப கோபப்பட்டு பேசினதுனால வேர்த்துருச்சு, வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், நம்மளுடைய கோபத்தை மற்றவங்களும் பார்க்கட்டும். Thank you so much, my dear friends, for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye-bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit, and always dream big in your life. நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும், my dear friends. And as I always say, please take care of your parents at your home. உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்லா சந்தோஷமாக பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். Thank you.